கூகுள் பிராண்ட் கலர்ஸ் அப்படின்னு நான் கூகுள் சர்ச் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு வெப்சைட்டில் நமக்கு கூகுளுடைய கலர் மோட் வேல்யூஸ் வருது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிஎம்விகே வேல்யூஸ் எடுத்துப்போம். ப்ளூவோட வேல்யூ 71.47 0 & 0. ஸோ இதுதான் வந்து கூகுளுடைய ப்ளூ கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளஸ் ஐக்கான் மூலமாக 4 ஸ்வாட்சையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து நம்ம இந்த பேனலில் லோட் ஸ்வாட்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ண ஏஎஸ்இ ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்ம பண்ண கூகுள் கலர்ஸ் இங்கே ஸ்வாட்சஸாக லோட் ஆகிடுச்சு. வணக்கம், வெல்கம் டு வரைகலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். இந்த வீடியோவில் அடோப் இன்டிசைன் ஃபார் பிகினர்ஸ் சீரீஸில் ஸ்வாட்சஸ் பற்றி கண்டினியூ பண்ணுறோம். இதுக்கு முன்னே நம்ம போட்ட வீடியோவில் ஸ்வாட்சஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸ்வாட்சஸ்னால் என்ன, அதோட யூசேஜஸ் என்ன அப்படின்றதெல்லாம் டெமோவில் பார்த்தோம். இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம Part-2 ஸ்வாட்சஸ்க்கு போகலாம். ஸ்வாட்சஸ் பேனலில் ஷார்ட்கட் F5, இன்டிசைனில் F6 கலர் பேனல் நான் ரெண்டும் எடுத்துக்கிறேன். இப்போ சில ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது லிமிட்டடான கலர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு சில கார்ப்பரேட் பிராண்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க கலர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுவோம். KFCனா ரெட் ஒயிட் இந்த மாதிரி தான் இருக்கும், பெப்சினா ரெட் ப்ளூ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற லிமிடெட் கலர்ஸை ஸ்வாட்சஸில் சேவ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது நம்ம இப்போ டெமோ பார்ப்போம். கூகுள் பிராண்ட் கலர்ஸ் அப்படின்னு நான் கூகுள் சர்ச் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு வெப்சைட்டில் நமக்கு கூகுளுடைய RGB, CMYK இதர கலர் மோட் வேல்யூஸ் வருது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம CMYK வேல்யூஸ் எடுத்துப்போம். அகெயின் இது ஒரு வெப்சைட், ரேண்டம் வெப்சைட்டில் நம்ம எடுத்திருக்கோம், எந்த அளவுக்கு இது அஃபிஷியல் நமக்கு தெரியாது. நம்ம எந்த கிளைண்ட் கிட்ட ஒர்க் பண்ணுறோமோ அவங்க ஒரு பிராண்ட் கைட்லைன்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட அதை நம்ம கோட்ஸை வாங்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு நான் இந்த கூகுளோட CMYK வேல்யூஸை காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம இது கலர் கோட்ஸ்னா இன்டிசைனில் இப்போது நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் சைடில் ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் போட்டு நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம 4 சர்க்கிள் போடுவோம். இப்போ நம்ம கூகுளோட CMYK கலர்ஸை நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் கலர் இப்போ நம்ம காப்பி பண்ணுவோம், 71 tab 47 டேப் அடிக்கிறேன். அடுத்தடுத்த செக்ஷன் போகுது 0 & 0. ஸோ இதுதான் வந்து கூகுளுடைய ப்ளூ கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 78 793 & 1 இது கூகுளோட க்ரீன் கலர். அண்ட் அடுத்தது 228 100 & 0 கூகுள் எல்லோ. அண்ட் அடுத்தது 289 87 & 0 கூகுளுடைய ரெட். ஸோ இது வந்து CMYK ப்ரிண்ட் வேல்யூஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மற்ற கலர் மோட்ஸில் ஒர்க் பண்ணும்போது அந்தந்த கலர் மோட்ஸ் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 கலர்ஸ் தான் நம்ம ப்ராஜெக்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். தப்பி தவிர்க்கட்டும், நம்ம வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சில பிராண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஸ்வாட்சஸ் பேனலில் செலக்ட் ஆல் அன்யூஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம யூஸ் பண்ணாத ஸ்வாட்சஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். அதை நம்ம பின் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். இப்போ இந்த 4 கலரை நம்ம ஸ்வாட்சை ரெக்கார்ட் பண்ணணும்னா ஒரு ஷேப்பை நான் கிளிக் பண்ணுறேன், இங்கே ஸ்வாட்ச் பேனலில் அந்த கலர் செலக்ட் ஆகுது. இங்கே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணால் நமக்கு அந்த ப்ளூ கலர் ரெக்கார்ட் ஆகிடும். க்ரீன் அதே மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். மற்ற 2 கலரையுமே நான் கிளிக் பண்ணி இங்கே ப்ளஸ் ஐக்கான் மூலமாக 4 ஸ்வாட்சையும் நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். இப்போது நம்ம இந்த 4 சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிட்ட பிறகும் கூட இந்த 4 ஸ்வாட்சஸ் அப்படியே ரிமைனாக இருக்கும். நம்ம இதை ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ ஸ்ட்ரோக்குக்கோ எந்த ஷேப்புக்கோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் ட்ரை பண்ணுறேன். இப்போ முதல் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் ப்ளூ அப்ளை பண்ணுறேன். அடுத்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு க்ரீன், அடுத்த டெக்ஸ்ட் எல்லோ, அடுத்த டெக்ஸ்ட் ரெட், அகெயின் ப்ளூ, அகெயின் க்ரீன். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லை நம்ம எந்த ஷேப் எடுத்தாலும் நம்மளுடைய கலரை நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லை நம்ம ஒரு ஸ்ட்ரோக் வச்சோம் அப்படின்னா கூட, ஒரு லைன் வச்சிங்கன்னா கூட நம்ம அதுக்கு இந்த கலரை அப்ளை பண்ணலாம். ப்ரொவைடட் நம்ம ஸ்ட்ரோக்கை ஃப்ரண்டில் கொண்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைனை அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம கூடவே சேர்ந்து நம்மளுடைய கோஒர்க்கரும் இதே ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்வாட்ச் நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அப்ளை ஆகும். நான் Ctrl+N கொடுத்து ஒரு நியூ டாக்குமெண்ட் நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், க்ரியேட் கொடுத்த பிறகு நம்மளுடைய ஸ்வாட்ச் பேனலில் அந்த கலர்ஸ் வந்து இங்கே அகெயின் ரிஃப்ளெக்ட் ஆகலை. நமக்கு டிஃபால்ட்டாக என்னென்ன கலர்ஸ் இன்டிசைன் தருமோ அது மட்டுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஸ்வாட்சை நம்ம சேவ் பண்ணி லோட் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ நம்ம இந்த 4 ஸ்வாட்சையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வாட்ச் பேனல் கிளிக் பண்ணி சேவ் ஸ்வாட்சஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போது நான் கூகுள் கலர்ஸ் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். இது அடோப் ஸ்வாட்ச் எக்ஸ்சேஞ்ச் ஃபைலாக ஏஎஸ்சி ஃபார்மேட் அப்படியில் சேவ் ஆகிக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நியூ டாக்குமெண்ட் போகிறோம், அங்கே டிஃபால்ட் கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம இந்த பேனலில் லோட் ஸ்வாட்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ண ஏஎஸ்இ ஃபைலை டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 கலரும் நம்ம பண்ண கூகுள் கலர்ஸ் இங்கே ஸ்வாட்சஸாக லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அடோப் ஸ்வாட்ச் எக்ஸ்சேஞ்ச் ஏஎஸ்இ ஃபைலை நம்ம மெயில் பண்ணலாம், யாருக்காவது ஷேர் பண்ணிட்டோம்னா அவங்களும் நம்ம கூடவே சேர்ந்து இதே கலரில் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இன்டிஜினல் நம்ம டிசைன் பண்ணும்போது வெறும் கலர் பேனல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் ஸ்வாட்சஸ் பேனலை நம்ம சொல்லியிருக்க விதங்களில் முறையாக யூஸ் பண்ணோம்னா நம்ம எடிட் பண்ணுறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும்.
நம்ம அடுத்த வீடியோவில் கிரேடியன் கலர்ஸ் பற்றியும் கிரேடியன் ஸ்வாட்சஸ் பற்றியும் பார்க்கலாம். அகைன் கிரேடியன் கலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டிசைன்ஸ்லாம் ரொம்ப அருமையான கலர் எஃபெக்ட் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு வரைகலையில் முதல் வீடியோ நான் போட்டிருக்கேன், ஒரு இன்விடேஷன் டிசைன், அதோடைய பேக்ரவுண்ட்ஸ் ஃபோர்க்ரவுண்ட்ஸ் எல்லாமே கிரேடியன் கலர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நம்ம பண்ண ஒரு வீடியோவில் ஒரு சர்டிஃபிகேட் டிசைன் நான் காமிச்சிருக்கேன், அதுவுமே நான் இன்டிசைனில் பண்ணுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அழகான கிரேடியன்ஸ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிரேடியன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, கிரேடியன் ஸ்வாட்சஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் வரைகலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக, உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு 1-to-1 ஆன்லைன் ட்ரைனிங் இன்டிசைனில் தேவைப்பட்டால், அகைன் ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் ப்ரீமியர் ப்ரோவில் தேவைப்பட்டாலும் நான் வந்து ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் என்ன தொடர்பு கொள்ள மறக்காதீங்க. என்னுடைய தொடர்பு விவரங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் வரைகலையை சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.